திரு ஸ்டாலின் அவர்கள் வருகிறார், அதை உங்களால வந்து முழுமையா ஏத்துக்க முடியலையா? வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அந்த திட்டம் ஏதேனும் இருக்கா உங்களுக்கு? பசும்பொன் முத்துராமலை தேவரனால் மட்டும்தான் நாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம் இருக்க போகிறோம் என்ற அந்த நினைப்பு இருந்திருந்தால் பசும்பொன் ஆலயத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த திருநீரை அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசு அந்த அரசியல் கட்சி உருவான இடம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய நினைவாலயம். சிறையிலே தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் விஷத்தை கொடுத்து தண்டாளர் ஆலயத்தில் அளிக்கப்பட அந்த திருநீர் பிரசாதத்தை ஏதோ முகத்தில் போடக்கூடிய பவுடரை போல கழுத்துக்கும் நெற்றிக்கும் என்ன 1000 கிலோமீட்டர் இருக்கிறதா? அவர் எப்படி கொடியேற்றினாரு? கிளவுஸ் மாட்டிட்டு வந்து மாஸ்க் மாட்டிட்டு வந்து அந்த கொடியை எடுத்து சடங்குக்கு அவர் திமுக கொடியேற்றாரா? இந்த தேசத்தினுடைய கொடி ஒரு பேசிக் பண்டமெண்டல் நாளைக்கு கூட இல்லாத ஒரு எப்படி எதிர்கட்சி தலைவரா இருக்கும்? நீங்க அன்னைக்கு நீங்க சல்லிட்டு கூட அடிக்க வேணாம், நீங்க அவங்க கையெழுத்து கும்பிடலாம்ல, அதுலயுமா உங்க சுயமரியாதை போயிருது. குரு பூஜை வந்து வருட வருடம் நடத்தணும்னு திமுக தான் சார் அதுக்கு கலைஞர் அவர்கள் தானே சார் ஒரு கலைஞர் வந்து இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல சார். ஸ்டாலின் அறிக்கையை நீங்க படிக்கலையோ? தேவர் சிறந்த தலைவர்னு பெரியார் சொல்லி இருக்கிறதையும் அவங்க பதிவிட்டிருக்காங்க, அதையும் வரலாறு சொல்றாங்க. இந்த வரலாறு எல்லாம் ஏன் மறைக்கிறீங்க நீங்க? திருமாரன் கல்யாணம் பண்றாரு, அது அவங்க ஆட்சியில தானா? தேவர் கல்லூரியை கொண்டு வந்தவர் மூக்கே தேவர், சந்து சந்தா பிச்சை எடுத்து சார் ஆட்சியில வரும் சார். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஆணியவாதம் எடுத்து போடணும்ல, ஒரு புள்ளவாதம் கிள்ளி போடணும்ல. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு மூக்கே தேவர் கலைஞரை கூப்பிடல சார், அவரா பஞ்சாயத்து பண்ணி வந்தாரு சார். அன்னைக்கு சூடு சொன்ன வெக்கமான சூடு சொன்ன இல்லாத அந்த கட்சியில இருப்பான். இந்துக்கள் ஒரிஜினல் இந்துக்கள் அங்க இருக்க மாட்டான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய நினைவிடத்தில் வளர்த்த கட்சி திமுக, அவருடைய நினைவிடத்திலே அந்த கட்சி அழிந்து விடும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு கே சி திருமாறன்ஜி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே சி திருமாறன்ஜி. வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேவர் ஜெயந்தி, குரு பூஜை இதெல்லாம் சிறப்பாக முடித்திருக்கீங்க. ஆனா வந்து எதையாவது தேவர் ஜெயந்தி குரு பூஜை வந்துட்டா திரு ஸ்டாலினை குற்றம் சாட்டுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார் திரு கே சி திருமாறன்ஜி. ஏன் இந்த வார்த்தையை நான் பதிவிடுறேன்னா, ஒவ்வொரு முறை தேவர் பூஜைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வருகிறார், அதை உங்களால வந்து முழுமையா ஏத்துக்க முடியலையா? ஏன் வந்து அவரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அந்த திட்டம் ஏதேனும் இருக்கா உங்களுக்கு, அதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை தேவர் ஜெயந்திக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாரு, வந்த பிறகு மறுநாள் போயிட்டு மரியாதை செலுத்தி விட்டு வருகிறார். அப்பொழுது திருநீரை அவர் அவமதித்ததாக நீங்க சொல்றீங்க. திருநீரை எந்த இடத்துல அவர் அவமதித்ததா நீங்க நினைக்கிறீங்க சார்? அவங்க தரப்புல நான் பேசின வரையில எந்த இடத்துல அவமதிச்சார் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அனைத்து அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேவர் நினைவிடத்துக்கு வருவதிலே பொறுப்பும் கடமைகளும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசு அந்த அரசியல் கட்சி உருவான இடம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய நினைவாலயத்தில் தான் என்பது உலக அறிந்த உண்மை. அதை இந்த மீண்டும் அந்த ஒரு முறை அதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். 1963 பசும்பொன் கிராமத்திலே பசும்பொன் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல ஐயாவுடைய உடலானது வைக்கப்படுகின்றது. இன்னைக்கு அண்ணாதுரை மதுரையிலே தென்னரசு அவருடைய கல்யாணத்துக்கு வந்தவர்கள் ஐயாவுடைய மரணம் செய்தி கேட்டு பசும்பொன் கிராமத்துக்கு வருகிறார்கள். அந்த பசும்பொன் கிராமத்திலே அந்த இடத்தில் தான் முதன் முதலாக அண்ணா அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து கட்சியினுடைய வலுப்படுத்தும் விதமாக அங்கே பேசினார். அந்த இரங்கல் கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வருவதாக நினைத்து சொன்னார்கள். நானும் அந்த கூட்டத்திலே நின்று கொண்டிருந்தேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை காண வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அவர் அந்த மேடை ஏறி வருகின்ற பொழுது சிங்கம் பிடரியை சிலுத்தி விட்டு வருவது போல நின்று அவர் பேசிய தோரணையும் அவர் பேசிய தமிழையும் கண்டு நான் வியந்து போனேன். ஆனால்
அன்றைக்கு இருந்த பசும்பொன் தேவரை இன்றைக்கு எலும்பும் தோளுமாக இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நம்மளிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யாத கொலையில் சம்பந்தப்படுத்தி கொலை குற்றவாளி ஆக்கி சிறையிலே தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் விஷத்தை கொடுத்து சண்டாளர் காங்கிரஸ் அரசாங்கம் கொன்றுவிட்டது. அவரை நாம் இவருக்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் 1969 இருக்கக்கூடிய பொது தேர்தலே காங்கிரஸை வேறு வேறொடி மண்ணோடும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அரசியலுடைய ஃபர்ஸ்ட் அடித்தளத்தை பதித்த இடம் பசுமன் கிராமம். அதான் சொல்றோம், அங்கிருந்துதான் அவங்க கட்சி உருவாச்சு, அங்கிருந்துதான் இந்த கட்சி முளைச்சிச்சு. அன்னைக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக், சுதந்திர காலத்துல சுதந்திர போராட்ட காலத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி, காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி, மற்ற எந்த கட்சியும் இல்லை அன்னைக்கு. அன்னைக்கு அதுக்கப்புறம் ஐயா மறைவுக்கு அப்புறம் தான் இத்தனை அரசியல் கட்சிகள் உருவானது. இத்தனை அரசியல் கட்சிகள் வந்து எப்படி உருவாச்சுன்னா அவருடைய சவாலியில உருவான கட்சி. பொறுப்பும் கடமையும் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனால் மட்டும்தான் நாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், இருக்க போகிறோம் என்ற அந்த நினைப்பு இருந்திருந்தால் பசும்பொன் ஆலயத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த திருநீரை அவர் உதாசீனம் படித்திருக்க மாட்டார். தன்னுடைய நாத்திய கொள்கையை வேறு எந்த இடத்திலனாலும் அவர் காட்டியிருக்கலாம். தன்னுடைய நாத்திய கொள்கையை அவர் வந்து இதுல என்ன தேவர் ஜெயந்தி குரு பூஜைக்கு திரு ஸ்டாலின் வந்திருக்கார் சார், வந்திருக்காரு, அறிக்கை கொடுத்திருக்காரு. அங்க நான் வந்து மரியாதை செலுத்தியதை நான் வந்து உணர்வுபூர்வமா நான் வந்தேன் அப்படின்னு அவருடைய அறிக்கையில கொடுத்திருக்காரு. உணர்வுபூர்வமா வந்தா சந்தோஷம் தான், ஆனா அந்த உணர்வுபூர்வமா அவர் நடந்துக்கல. பசுமன் முத்துராமலிங்க தேவர் நாட்டு தேவர் கம்யூனி, ஒரு தேவர் கம்யூனிட்டி சாதியினுடைய தலைவர் இல்ல. இந்த தேச விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையில் இருந்த ஒரு உத்தம தலைவர், தேசத்தின் அடையாளம், மங்கத்து சிங்கம் நேதாஜியுடைய போர்படை தளபதியாக இருந்து அன்றைக்கு ஐஎன்ஏ படைக்கு 75,000 படை வீரர்களை அனுப்பியவர், முக்கிய பங்கு ஆற்றியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இந்த தேச விடுதலைக்கு காரணமானவர். அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை அவமானப்படுத்தும் விதமாக அவருக்கு அவர் ஆலயத்தில் அளிக்கப்பட அந்த திருநீர் பிரசாதத்தை ஏதோ முகத்தில் போடக்கூடிய பவுடரை போல கழுத்துல, இதுல என்ன ஒரு பகுத்தறிவு என்பது தெரியவில்லை. கழுத்துக்கும் நெற்றிக்கும் என்ன 1000 கிலோமீட்டர் இருக்கிறதா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் இடத்துல. கழுத்திலே தடவக்கூடியவர் ஏன் நெற்றியிலே தடவவில்லை? இதுல எங்க இருக்கு பகுத்தறிவு என்பது எனக்கு புரியவில்லை. இது பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பவர் சாதாரண சாதிய தலைவராக அவர் நினைக்க கூடாது. அவர் எதிர்காலத்திலும் அவர் அரசியலிலே பெரிய ஆளாக வர வேண்டும் என்று சொன்னால் பசுமன் முத்துராமலிங்க தேவரை தெய்வமாக வழிபடுகின்ற மக்களின் உணர்வுகளை அவர் மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமே தவிர எங்களுடைய கேள்வியும் அதுதான். இல்ல, அவர் வந்து திருநீரை நெற்றியில வைக்கல அப்படின்றதுதான் உங்க பிரச்சனையா? திருநீரை வந்து அவர் உடல்ல பூசியிருக்காரு, அது வந்து எல்லாருமே செய்யற ஒண்ணுதான், அதை செய்திருக்காரு அவரும். எல்லாருமே வந்து திருநீர் அப்படின்றா, இந்த திருநீருக்கு ஒரு வரலாறு இருக்கு. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவார் என்று சொல்வார்கள் சிவனடியார்கள். எவ்வளவு பெரிய மன்னரா இருந்தாலும் இந்த சாம்பல் மாதிரி நீ ஒரு நாள் ஆயிடுவ, அதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தலக்கணத்தோட இருக்கக்கூடாதுன்றதான் அந்த தலையில அந்த திருநீரை பூசுறோம். இதுதான் வரலாறு. நீ தலக்கணமா எவனும் வாழாத, நீ தலக்கணமா இருக்காத, இந்த சாம்பல் மாதிரி ஒரு நாள் நீயும் கரைஞ்சு போயிருவ, காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருவன்றதுதான் நெத்தில பூசுற சடங்கு. அதை போய் நான் என்னமோ பலாயிரக்கணக்கு ஆண்டுகளை வாழ போறது மாதிரி அவர் கழுத்துல பூசுறது என்ன சடங்கு என்ன எனக்கு தெரியல. இதனாலதான் அதை நாங்க தவறுன்னு சொல்றோம் நாங்க. இல்ல, இதுல எங்க அவர் வந்து கீழே போட்டு அவமதிச்சிட்டாரு, திட்டமிட்டு பண்ணாரு அப்படின்ற மாதிரி நீங்க அத முடிவு பாருங்க. அவர் வந்து ஒரு விஷயம் மாதேஷ், நீங்க அவர் இந்த தேச விடுதலையவே அவர் தேச விடுதலைக்காக எண்ணற்ற பேர் உயிர் தியாகம் பண்ணி நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு அவர் எப்படி கொடியேற்றினாரு, இத உலகமே பார்த்துச்சா இல்லையா? அவர் எப்படி கொடியேற்றினாரு, கிளவுஸ மாட்டிட்டு வந்து, மாஸ்க் மாட்டிட்டு வந்து அந்த கொடியை எடுக்கும் சடங்குக்கு அவர் திமுக கொடி ஏத்துறாரா? இந்த தேசத்தினுடைய கொடி, எண்ணற்ற உயிர்களை தியாகம் பண்ணி வாழ்ந்த கொடி, சந்திரசேகர் ஆசாத்துல இருந்து வீர சாவர்கர்ல இருந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர், வாவுசி சிதம்பரனாரத்துல இருந்து வீரன் அழகுமுத்துக்கோன்ல இருந்து தீரன் சுந்தரலிங்கத்துல இருந்து கவுண்டர் தீரன் சின்னமலையில இருந்து எத்தனை என்ன எண்ணற்ற உயிர்களை, மருதுபாண்டிய சகோதரர்ல இருந்து வீரனார் வேலுநாச்சியார்ல இருந்து எண்ணற்ற உயிர்கள் போய், இத்தனை உயிர்கள் இருந்து இந்த உயிர்கள் எல்லாம் போய் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்கு. இந்த சுதந்திரத்தினுடைய கொடி அவர் எப்படி ஏத்தினாரு, அதே மாதிரிதான் இந்த சுதந்திர போராட்ட தியாகியினுடைய. நீங்க இந்த முறை சுதந்திர தினம் மட்டுமல்லாது, இந்த 6-7 மாதங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்றோம். இந்த கொரோனா காலத்துல வெளியே வர முடியாத சூழ்நிலை எல்லாம் பல தலைவர்கள் இன்னும் வீட்லயே உட்காந்துட்டு இருக்காங்க சார், வெளியே வராத தலைவர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. அவர் தேசிய கொடியை, அதுவும் வழக்கமா வந்து அன்னாரி வலயத்துல வந்து தேசிய கொடியை வந்து யாரோ மற்ற அடுத்த கட்ட 2ம் கட்ட தலைவர்கள் தான் ஏற்றுவாங்க. இந்த முறை திரு ஸ்டாலின் அவர்களே வந்திருக்காரு, அவர் முகக்கவசம் அணியறதும் கையுறை அணியறதும் வந்து இது வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஹைலைட் பண்றீங்களே அப்படின்ற போ அதை வச்சு பார்க்கும்போது தான்
இந்த திருநீர் விஷயத்தையும் நீங்க பெரிதுபடுத்துறீங்களோ? தேசிய கொடிக்கு சலிட்டு அடிக்கிறது வழக்கமா வழக்கம் இல்லையா? மரபா மரபு? ஒரு குழந்தை, ஒரு குழந்தை, நான் வந்து தேசிய கொடி ஏத்துவேங்க எங்க ஆபீஸ்ல, அப்ப குழந்தைய நிக்கு முட்டாய் வாங்குறது தான் வரும். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சலிட்டு அடிக்க கூட தெரியாது. ஆனா நாங்க நின்று சலிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் சலிட்டு அடிக்கிறேன். ஒரு பேசிக் பண்டமெண்டல் நாளைக்கு கூட இல்லாத ஒரு எப்படி எதிர்கட்சி தலைவரா இருக்கும்? அடுத்த ஒரு மனது மனநிலை எப்படி உணர்வாரு? நீங்க மரியாதை கொடுக்கறத, மரியாதை கொடுக்கறத நீங்க அந்த பொருள் அதை நீங்க பார்க்கவே மாட்டேன்றீங்க. வராரு, மதுரைக்கு வராரு, கோரிப்பாளையத்துல மரியாதை செலுத்துறாரு, அதை ஏத்துக்க முடியல. அண்ணா அறிவாலயத்துக்கு வராரு, தேசிய கொடி ஏத்துறாரு, அதை உங்களால ஏத்துக்க முடியல. அவர் சல்யூட் அடிக்கலன்றதுதான் உங்க பிரச்சனையா இருக்குது. அவர் நெட்டியில வந்து அந்த சல்யூட் அடிக்கலன்றது வந்து இந்த தேசத்தை அவமானப்படுத்துறதுக்கு சமங்க. ஒரு கும்பிட்டு போயிருக்கலாம், நாங்க வெள்ளக்காரன் பார்மாட்டி, நீங்க வெள்ளக்காரங்களுக்கு காலு அடிவரியா இருந்த கட்சி தான் இந்த திமுக ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம். நீங்க அன்னைக்கு நீங்க சல்யூட் கூட அடிக்க வேணாம், நீங்க வந்து கையெழுத்து கும்பிடலாம்ல, அதுலயுமே உங்க சுயமரியாதை போயிருது. சார் நீங்க அதை செய்யல, திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த முடிவுக்கு வரீங்க? அங்க இருந்து பார்த்தார் போலதானே நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க? அங்க அவர் வணங்கி இருக்கலாம் சரிங்களா? எங்க போய் நின்றாலும் ஆன்மீகத்தை ஆன்மீகமா பார்க்கணும். அந்த இடத்துல நான் தன்னுடைய தொண்டிருக்க நாத்திக கொள்கையை வந்து அங்க ஃபாலோ பண்ண கூடாது. அந்த இடம்ன்ற திருமாரை உங்களை மாதிரி ஜூம் கேமரா வச்சு உட்கார்ந்துருந்தேனா, நால மீடியா வச்சு நடத்துறேனா, அதை போய் அதை உலகமே கண்டிக்குது சார். இன்னும் நாட் ஒன்லி திருமாறன், திருமாறை மட்டும் நீங்க கண்டிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. உலகமே கண்டிக்குது. இவர் வந்து இப்படி அவமானப்படுத்திருக்காரு. இந்த திருநீர் என்பது வந்து சார் பசுமான ஆலயம் மட்டுமல்ல, இந்துக்களுடைய அடையாளம் திருநீர். இந்த திருநீர் என்பது 80% மக்களுடைய வாழ்கின்ற, இந்து மக்கள் வாழ்கின்ற உணர்வு சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. அதை உதாசனப்படி அங்கே எரிஞ்சிட்டு வராது சார். அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். கண்டிக்கலாம் இல்ல, திருநீரை வந்து எரிஞ்சிட்டாரு, கீழே போட்டுட்டாரு. பேட்டி முடிஞ்சோட நீங்க போய் பாருங்க அவர் எப்படி டால் கவுண்ட் பவர், நம்ம பாத்ரூம்ல குளிச்சிட்டு பவுடரை தட்டி தட்டி விட்டு வராரு, இப்படி தட்டி விட்டு வராரு சார். அது 80% வாழ்கின்ற இந்துக்களுடைய உணர்வு சார் திருநீர் என்பது. இது எங்கள் நம்ம மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட விரோதமோ எதுவுமே கிடையாது. நம்பிக்கை விஷயத்துல நாங்கள் அவருடைய ஆக்டிவிட்டிஸ கண்டிக்கிறோமே தவிர ஸ்டாலினுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? இது வந்து அந்த இடத்துல இல்ல இல்ல, அந்த இடத்துல ஸ்டாலின் இல்லாம மத்த எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் இதுதான் நில, இதுதான் நிலைமை. குரு பூஜை வந்து வருட வருடம் நடத்தணும்னு திமுக தான் சார், அதுக்கு கலைஞர் அவர்கள் தானே சார் ஒரு இது கொண்டு வந்தவரு, அதை வந்து வருட வருடம் நடத்தணும்னு ஒரு முடிவுக்கு வந்து. இது வந்து எம்ஜிஆர் தான் குரு பூஜை கொண்டு வந்தது, நீங்க தவறான ஒரு விஷயத்தை பதிவு செய்யாதீங்க. இது வந்து 79 எம்ஜிஆர் அவர் தான் இது குரு பூஜை விழாவா கொண்டு வந்தார், அரசு விழாவா கொண்டு வந்தாரு. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல செய்யப்பட்டது. கலைஞர் வந்து இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல சார். ஸ்டாலின் அறிக்கையை நீங்க படிக்கலையோ? ஸ்டாலின் அறிக்கையை நீங்க படிச்சீங்கன்னா அவர் வந்து தெளிவா அதுல சொல்லியிருக்காரு சார், தேவர் பெயரில் அரசு கல்லூரி எங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அப்படின்றாரு, பசும்பொன்னில் நினைவிடம் அமைத்தது எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தேவர் சிறந்த தலைவர்னு பெரியார் சொல்லி இருக்கிறதையும் அவங்க பதிவிட்டிருக்காங்க, அதையும் வரலாறு சொல்றாங்க. இந்த வரலாறு எல்லாம் ஏன் மறைக்கிறீங்க நீங்க? திருமாரன் கல்யாணம் பண்றாரு, அது அவங்க ஆட்சியில தானா? ஏங்க அவங்க ஆட்சியில கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தது யாரு? தேவர் கல்லூரியை கொண்டு வந்தவர் மூக்கே தேவர். சந்து சந்தா பிச்சை எடுத்து மடியேந்தி நாடகம் நடக்கிற இடத்துல போய் துண்டேந்தி பிச்சை எடுத்து கொண்டு வந்த காலேஜ் சார், அந்த மூணு காலேஜோ இவங்க என்ன பொருளாதாரம் பண்ணிட்டாங்களா? அனுமதி வேணா கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு அந்த காலேஜுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்க நிதி கொடுத்தாங்களா அவங்க? அவங்க ஆட்சியில கொண்டு வந்த இன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இன்னைக்கு உலக அளவில் ஆசியாவில பெரிய செலவு வச்சது யாரு? இன்னைக்கு அவங்க அப்பா பேரை போட்டிருக்க, அவங்க அப்பா அவங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கு வந்து 1972 வைக்கப்பட்ட சிலை ஒரு ரூபா அந்த காலத்துல 67 ₹1 போய் வீடு வீடா பிச்சை எடுத்து மூக்கியா தேவர் வச்ச இடம் சார், அது சொந்த இடம் பட்ட இடத்துல வச்சிருக்கோம் நாங்க. ஏன்னா அரசாங்கம் ஒண்ணும் செய்யல. அன்னைக்கு விவிகிரி ஜனாதிபதியா இருந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட சிறைச்சாலையில் இருந்தவர், அவருடைய வரலாறு அவருக்கு தெரிய போய் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலையை திறக்கிறதுக்கு என்ன விட ஒரு பாக்கியசாலி உலகத்துல இருக்க முடியாது. அவர் வந்தாரு அன்னைக்கு ஒரு முதல்வரா இருந்தாரு. 72 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கூட்டாடி கலைஞர் வந்தாரே தவிர அவர் யாரும் அழைக்கல, மூக்கியா தேவர் அழைக்கல. இந்த சிலையை முழுக்க முழுக்க உருவாக்குனது மூக்கியா தேவரே தவிர வேற யாருக்கும் இதுல பங்கு கிடையாது. திமுக கோரிப்பாளையத்துல இருக்கிற தேவர் சிலையை திமுக ஆட்சியில வந்ததுன்னாவது ஒத்துப்பீங்களா இல்லையா சார்? சார் ஆட்சியில வரும் சார், அதுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒரு ஆணையவாதம் எடுத்து போனோம்ல, ஒரு புள்ளவாத கிள்ளி போடணும்ல. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு மூக்கியா தேவர் கலைஞரை கூப்பிடல சார், அவரா பஞ்சாயத்து பண்ணி வந்தாரு சார். அன்னைக்கு வேற வழி இல்லாம அவங்க பேரை போட வேண்டிய கட்டாயத்துல போட்டமே தவிர இந்த முழுக்க முழுக்க ஃபார்வர்ட் பிளாக்கோட சிலை, ஃபார்வர்ட் பிளாக் மூக்கியா தேவர் தலைமையில் வைக்கப்பட்ட சிலை, வேற எந்த அரசியல் கட்சியும் ஒரு ஆணியும் புடுங்கல. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினே இல்லாமல் வேற எந்த அரசியல் கட்சியை எடுத்துக்காட்ட எடப்பாடியே ஓபிஎஸ் செஞ்சிருந்தாலும் நாங்க எதிர்த்து தான் சார் செய்வோம். எங்களுக்கு தேவை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய நம்பிக்கை சார் அது.
பசுமன் முத்துராமலிங்க தேவர் எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஒரு சித்தரா இருக்கிறான எங்களுக்கு குலதெய்வம் சார் அவரு அவர் எங்களுக்கு சாமி சார் எங்க சாமியை அவமானப்படுத்துறது அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம் சார் அதுல இந்த கூட்டணி பாடுபாடு அது இதெல்லாம் எங்ககிட்ட இருக்காது சார் அவர் வந்து தன்னுடைய நாத்திய கொள்கை நாத்திய சித்தாந்தத்தை அவருடைய ஆலயத்திலே வெளிப்படுத்தினார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அவர் ஆய அறிக்கை விடலாம் சார் தனிப்பட்ட முறையில வந்து நான் இப்ப எனக்கு ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன சார் வாய்க்க வரப்பு சென்றா ஒண்ணும் கிடையாது அவரு அவரு அவருடைய நல்ல விஷயங்களை நான் பாராட்டலாம் என்னுடைய நல்ல விஷயங்களை அவர் பாராட்டலாம் ஆனால் உலகமே பாக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு கோயில்ல திருநீர் வாங்கிட்டு நாமளும் அந்த திருநீரை நெற்றியில் வைத்து விட்டு கையை வந்து உதறக்கூடிய அந்த கையை தட்டி விடுற இயல்பு வந்து எல்லாரும் இயல்பா செய்யறது திரு ஸ்டாலின் செய்ததை நீங்க ஒரு பெரிய குற்றமா கொண்டு போறீங்க சார் ஒரு விஷயம் திருநீரை வந்து நல்ல இந்துக்கள் வந்து என்ன செய்வான் தெரியுமா நெத்தியில பூசுவான் ஒரு பேப்பர் எடுத்து மடிச்சு வச்சுக்குவான் அந்த உதவிட்டு போறவன் எல்லாம் அந்த அர்ஜென்ட்டுக்கு அமாவாசைக்கு பிறந்தவனா இருப்பான் அவன் எல்லாம் அவனெல்லாம் நான் பத்தி பேச வரல நான் ஸ்டாலினை வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில வெறுப்பு விருப்பமும் கிடையாது அந்த இடம் என்பது ஒரு ஆன்மீக பூமி சார் சித்தராக ஞானியாக யோகியாக தலைவனுக்கெல்லாம் தலைவனாக சித்தருக்கெல்லாம் சித்தராக வாழ்ந்த ஒரு சித்தரோட நினைவாலயம் சார் அது அந்த இடத்துல வந்து ஒரு இப்படி அவமதிப்பு பண்றதால சார் எங்களால ஏத்துக்கிற முடியல நான் நெத்தில திருநீர் பூசிருக்கேன்னா என்னுடைய நெல் எனக்கு தலக்கணம் வரக்கூடாதுதான் சார் நான் நெத்தில பூசிருக்கேனே தவிர அரசியல் அரசியல் ஸ்டண்டா சார் அரசியல் ஸ்டண்டா தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் மேல ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னு தேடி தேடி பிடித்ததா இது சாதியை சொல்லி அரசியல் செய்வோம் சண்டாளன்னு சொன்ன ஒரு முத்துராமலிங்க தேவர் சரிங்களா ஒரு கையில் கழுவுற கையும் உணவு அருந்துற கையும் இரண்டையும் ஒன்றாக கூப்பிட்டு குவித்தால் மட்டுமே இறைவன் கண்ணில் தெரிவான் என்று சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் அதனால வந்து அவர் அவருக்கு எங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் தேடி பிடிக்கிறத அரசியல் காண்டி எல்லாம் பண்றது பண்றோம்ன்றதெல்லாம் உங்களுக்கு தவறான ஒரு குற்றச்சாட்டு அரசியலே வராட்டினாலும் இப்ப நீங்க 2021 அரசியல் வராம இவங்க இவங்க பேசுறாங்க அப்படின்னா நீங்க தவறு நாங்க அந்த அரசியலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது நாங்க சொல்றது ஆன்மீக சம்பந்தப்பட்டது நீங்க வந்து அரசியல உள்ள கொண்டு வரீங்க அரசியலுக்கும் இதுக்கும் பலவாறு வித்தியாசம் இருக்கு தேவர் சமூகத்திற்கான தலைவர் இல்ல இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதாவது நீங்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒரு இயக்கம் கட்சி நடத்தக்கூடியவரா இருந்தால் கூட அந்த கட்சியிலும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க திரு ஸ்டாலினோட அருகில நின்னாங்க அங்க கோரிப்பாளையத்துல நம்ம பார்க்க முடியுது அவர்களில் ஒரு சில தலைவர்களோட நானே வந்து கேட்டேன் தொலைபேசி மூலமா கேட்டேன் தகவல் இந்த மாதிரி அவர் அவமதிப்பு செய்து விட்டார்னு சொல்றாங்களே எந்த இடத்துல அவமதிப்பு செஞ்சாங்க சொல்லுங்க இயல்பா வந்து அவர் தட்டி விட்டதை வந்து இதை வந்து பெரிதாக்குறாங்க அவங்களுடைய அரசியலுக்காக அப்படின்றதுதான் திமுக தரப்புல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குற்றச்சாட்டு சார் அது அவங்களுடைய நியாயத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அது அவங்களுடைய நியாயம் அவங்களுடைய தர்மம் உங்களுடைய உணர்வு தான் சார் உங்களுடைய உணர்வு தான் சொல்றோம் சார் எங்களுடைய உணர்வு என்பது வந்து நாங்க அரசியலுக்கு உறவு உங்களுடைய உறவு உங்களுடைய உறவுன்னு நான் சொல்றேன் சார் எங்களுடைய உறவுகள் வந்து சொல்லலாம் சார் அவங்க அரசியல் லாபத்துக்காண்டி சொல்லலாம் அவங்க அரசியல்ல கூட்டணியில இருக்கலாம் அந்த கூட்டணியில இருக்கவங்க சொல்லலாம் ஏன்னா வந்து இது வந்து வாக்கு அரசியல் அவங்களுக்கு வந்து ஓட்டுல தான் கண்ணா இருக்கும் ஆனா எங்களுக்கு தெய்வ திருமணம் மேல எங்களுக்கு அதிக அநீத பற்றியும் நம்பிக்கை இருக்குது அவர் ஆலயத்துல வந்து குழந்தை வரம் கேட்டு போறாங்க மொட்டை அடிக்கிறாங்க பால்காவடி எடுக்கிறாங்க எல்லாம் எங்க நம்பிக்கை சந்த இடத்துல வந்து நாங்க பண்ற அவமதிப்பை எங்களால ஏத்துக்கிற முடியாது சார் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க அவங்க செய்வாங்க அவங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்க இன்ன வரைக்குமே கண்டிக்கலாம் நாங்க அதையுமே கடுமையா கண்டிக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா பவர் பிளாக் அந்த கூட்டணியில இருக்கு இன்ன வரைக்கும் அதை கண்டிக்கல அதனாலதான் நாங்க கண்டிக்கிறோம் அவங்க கண்டிச்சிருந்தா நாங்க வாய் திறந்திருக்க மாட்டோம் இல்ல இதுல எந்த இடத்துல இந்து தீண்டாமையை கடைபிடித்த முக ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க ஏற்கனவே இந்துக்களுக்கு எதிரானது திமுக அப்படின்ற ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்குன்ற சமீபத்திய ஒரு அறிக்கையில கொடுத்திருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்கள் இது இந்து தீண்டாமை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வர்றதுக்கான காரணம் எப்படி ஒருத்தருடைய எண்ணங்கள் தான் வெளிச்சமாக வந்து பிரதிபலிக்கிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்து தீண்டாமை என்பது திருநீர் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை அதை வந்து நெத்தியில பூசாம கீழே கொடுத்தனதே அது தீண்டாமைதான் இந்து தீண்டாமைதான் இந்துக்களை வந்து தீண்டத்தகாத ஒரு ஸ்டாலின் நினைக்கிறார் அதோட வெளிப்பாடுதான் அன்னைக்கு நினைவிடத்தில் நடந்த ஒரு விஷயம் எங்க கட்சியில ஒன்றரை கோடி இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க சார் சூடு சொன்ன வெக்க மானம் சூடு சொன்ன இல்லாதவன் அந்த கட்சியில இருப்பான் இந்துக்கள் ஒரிஜினல் இந்துக்கள் எல்லாம் அங்க இருக்க மாட்டான் அவன் வந்து நல்ல இந்துவா இருக்க மாட்டான் இந்துன்றவன் வந்து வேசி மகன் சொன்னவர் அவங்க அப்பா இந்து என்றால் திருடன் என்று சொன்னவர் கலைஞர் இதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கிறானா அவனுக்கு வந்து அவங்க நீங்களே வந்து யூகிச்சுக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க போஸ்டர் அடிச்சு இந்து தீண்டாமையை கடைபிடித்து விட்டார் ஸ்டாலின் மதுரை ஃபுல்லா போஸ்ட் ஒட்டுறீங்க ஏங்க அவருக்கு விளம்பரம் பண்றாங்கன்னா ஏஜென்சியா வச்சிருக்கோம் விளம்பர ஏஜென்சியா வச்சிருக்கோம் அவருக்கு போய் நாங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்றோம் சார் அவ்வளவுதான் இவருக்கு நாங்க விளம்பரம் பண்ணிட்டு இருப்போமா எலெக்ஷன் நேரத்துல அப்புறம் அதை வச்சுட்டு அவர் ஓட்டு வாங்கிட்டு போவா அவருக்கு வந்து நாங்க ஏஜென்சியா வச்சு நடத்துறோம்
இல்ல திரு திரு ஸ்டாலின் அவர்கள் தேவர் ஜெயந்திக்கு வந்ததெல்லாம் உங்களால அது முழுமையா ஏத்துக்க முடியுதா? கண்டிப்பான முறையில அந்த ஆலயத்திற்கு வருபவர்களை யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுல எந்த மாற்றுக்கருத்தும் அல்ல. ஸ்டாலின் வருவதை ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்டாலின் வந்து இன்னொரு விஷயம் கூட அவர் வந்து உயர்வா ஒரு வார்த்தை சொல்லலாம். அவர் வந்து மசுமன் மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுரை விமானத்திற்கு பசுமன் முத்துராமலிங்கத்தேவுடைய பெயரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வைப்போம் என்று சொன்னார். அதெல்லாம் நாங்க ஏத்து பாராட்டிருக்கோம்ல. நாங்க பாராட்டினதை சொல்ல மாட்டேன்றீங்க, நாங்க வந்ததை மட்டும் நீங்க சொல்றீங்க. நாங்க எதிர்க்கு கேள்வி கேட்டா எங்களை வந்து அரசியல் பண்றீங்க, அது பண்றீங்க சொல்றீங்க. இதே ஸ்டாலினுக்கு நாங்க பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கோம், போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கோம். இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க வந்த பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சிக்கு வந்தா மதுரை விமானத்துக்கு தேவர் வேற வைப்போம்னு சொன்னார் ஸ்டாலின் சொன்னாரு. அதை நாங்க பாராட்டி பேசியிருக்கோம்ல. அன்னைக்கு பாராட்டவங்க ஏன் இன்னைக்கு நாங்க எதிர்க்கிறோம்? அப்ப நாங்க ஸ்டாலினை வந்து நல்லது செய்யல பாராட்டதான் செய்யறோம். இது மாதிரி செய்யல நாங்க கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அதை கூட செய்யலன்னா நாங்க வந்து அரசியல் கட்சி வச்சு நடத்த முடியாது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 7 மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது, ஒரு நீண்ட கால கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை. அது திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேறும், அதை நாங்க செய்து முடிப்போம் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பான முறையில நான் திமுக கோரிக்கையாவே வைக்கிறேன். அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் கோரிக்கை வைக்கிறேன், நான் டிடிவி தினகரன் அவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் நான் கோரிக்கை வைக்கிறோம். பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுரைக்கு மதுரை விமானத்திற்கு பேர் வைக்கிறோம் என்று எந்த அரசியல் கட்சி சொல்லுதோ அந்த அரசியல் கட்சிக்கு எங்களுடைய முக்குளத்தூர் சமூகம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் அந்த அரசியல் கட்சியை ஜெயிக்க வைப்பதற்காக நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். தேர்தல் வாக்கு ரீதியில் பகிரங்கமாக சொல்லப்பட வேண்டும், மதுரை விமானத்திற்கு நாங்கள் தேவர் பெயரை வைப்போம் என்று எந்த அரசியல் கட்சி சொல்லுறதோ அந்த அரசியல் கட்சிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல. ஏற்கனவே சொல்லியிருக்காரு திரு ஸ்டாலின். கண்டிப்பா சார் சொல்லியிருக்காரு, திருப்பி சொல்லல. திமுகவுக்கு திமுகவுக்கு உங்களை திமுக ஆட்சிக்கு வந்தா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை வந்து ஸ்டாலினுக்கு தானே தெரிவிக்கணும், திமுகவுக்கு தானே தெரிவிக்கணும். சார் நாங்க இப்ப ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான உங்களுக்கு இன்டர்வியூ இல்ல, நீங்க வந்து திருநீர் சம்பந்தமா கேட்டீங்க, அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆதரவு சம்பந்தமா நாங்க பேசல. ஆதரவு நாங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும், அந்த அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு, நாங்க அதை பேச வரல. இப்ப ஆன்மீக சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம், அதை மட்டும் பேசுங்க. மிக்க நன்றி சார். ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கீங்க, அந்த அவமதிப்புக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரும். அவருடைய தவறை அவர் உணர வேண்டும். இனி மருங்காலங்களில் இந்துக்களை புறக்கணிக்க வேண்டும், இந்து ஆன்மீக பெரியவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற சித்தாந்தம் ஸ்டாலின் அவர்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் திமுக என்ற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது, அது அவர்களாக அழிந்து போவார்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் வளர்த்த கட்சி திமுக, அவருடைய நினைவிடத்திலே அந்த கட்சி அழிந்து விடும் என்று சொல்லி திமுகவுக்கு நான் எச்சரிக்கையாக பதிவிடுகிறேன். சரி, உங்களுடைய குரலை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கே சி திருமாரஞ்சி. நன்றி மாதேஷ். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.